ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து இனியொருத்தர் இனியொரு நபரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் பேலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ அதை பற்றி இந்த விட பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வரும்போது நியூ பேமெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலராக ஸோ அதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ பேங்கில் ஸோ அந்த நபரோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக வாங்கிக்கோங்க அதாவது அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நெய்ம் அவரோட ஐஎஃப்ஸோடு இந்த மூணும் இருந்தாலே போதும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர்னு கொடுத்துருப்பாங்க அதிலே அந்த நபருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஐஎஃப்எஸ்சி கோட வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கூட என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அந்த நபரோட நேம் அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் அந்த எல்லாமே அந்த அக்கௌண்ட் புக்கில் இருக்கும் இல்லைனா அவங்க தர ட்ரான்ஸாக் டீடைல்ஸில் இருக்கும் ஸோ அதை பார்த்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்ணி கொடுத்துருவோம் கண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கணும் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து ஜஸ்ட் அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட் டு பே அதை மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும் ஸோ இந்த பேஜில் உங்களுடைய யுபிஐ பின்னை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் யுபிஐபிஐ எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க ஸோ அந்த யுபிஐ பின்னை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலி அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ ஸோ அந்த நபரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துடும் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவர்கிட்ட செக் பண்ண சொன்னாலே போதும் ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் உடனடியாக போய் சேர்ந்துடும் ஸோ தான் சிம்பிள் மேட்டர் தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே அக்கோட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மன பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாய்